Hi friends, welcome to Smiley World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் திரும்ப வந்திருக்காங்க. வாங்க friends, அவங்களை மீட் பண்ணலாம். யாரும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம இந்த கேன்வாஸில் தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம். நாங்கள் ரெண்டு பெயிண்டிங் பண்ண போகிறோம், நானும் கெஸ்ட்டும் சேர்ந்து. அது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே பண்ணுறோம், நீங்களும் முடிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு கேன்வாஸ் வந்து 60 ரூபீஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே ஒன்று ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், நீங்களும் வாங்கி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி வரைய போகிறதுக்கான தேவையான பொருட்கள் வந்து ஃபேப்ரிக் அக்ரிலிக் பெயிண்டிங், அப்புறமா ப்ரெஷஸ், அப்புறமா ஒரு வேஸ்ட் பவுல், அப்புறமா ஒரு கிளாஸில் தண்ணி கொஞ்சம், அப்புறம் பென்சில் பாக்ஸ். நாங்கள் வந்து பென்சில் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். பென்சில் பாக்ஸுகள் வந்து பென்சில் எல்லாமே இருக்கும், அப்புறமா ஸ்கேலு, அதுக்கப்புறமா இன்னும் பெரிய ஸ்கேல் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோதான் எனக்கு தேவை. அப்புறமா நாங்கள் கேன்வாஸ் போர்ட்ஸ் ரெண்டு போர்டு வாங்கி வச்சுருக்கோம், அப்போ தான் நாங்கள் ரெண்டு போர்ட்லேயுமே வரைய முடியும். இன்னைக்கு இவ்வளோதான் தேவை. எல்லாம் பார்த்துக்கோங்க, நதி பிரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஆரேஞ்ச் கலர் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ப்ரெஷ், நீங்கள் ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கே நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து எல்லோ கலர் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுக்கிறோம். ஃபேப்ரிக்கா அக்ரிலிக் பெயிண்ட் அல்ட்ரா, நீங்களும் இது வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது. 200 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அழகாக ஒரு நிலா மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே எல்லோ கலர் அடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து கெஸ்ட்டு வரைஞ்சது, இது வந்து நான் வரைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதே மாதிரி அடுத்த லேயரில் வந்து ரெட் கலர் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதிலருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே ஃபுல்லாக ரெட் கலர் அடித்து விட்ருங்க. நான் வந்து ரெட் அடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லோ வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆரேஞ்ச் கலர் வந்து இந்த லேயருக்குள்ள அடிக்கணும். நான் ஒவ்வொரு லேயராக காமிச்சேன்னா உங்களுக்கும் டைம் ஆகும், வீடியோ பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்களே, அதான் இந்த லேயருக்குள்ளேயே அடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நான் வந்து இப்போ ஆரேஞ்சு எல்லாம் அடிச்சிட்டேன், அடுத்தது வந்து டார்க் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் எடுத்து இதிலலாம் அடிச்சுக்கோங்க, இந்த இடத்த கவர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ப்ரௌன் அடிச்சிட்டோம், இப்போ வந்து இதுக்கு மேலேயே நம்ம பிளாக் அடிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் பிளாக் அடிச்சிட்டேன், இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் கேன்வாஸில் அடிக்கிறோம். இப்போது வந்து ஒரு சூரியன் போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டு அதில் எல்லோ கலர் அடிக்கணும். இப்போது வந்து ஒரு சூரியன் போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டு அதில் எல்லோ கலர் அடிக்க போகிறோம். இப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினர், இப்போ தான் வரைய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஈஸி ஸ்டெப் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மூணு, அதாவது இந்த சன்னுக்கு நடுவில் ஸ்கேலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க, நான் போட்டுக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன், இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து
அழகாக இப்படி வளைச்சி இங்கே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு இங்கே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல். கிருஷ்ணர் வந்து நாங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே பெயிண்ட் அடிச்சிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.